என்ன படிச்சு எவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவர்கள் தான் வீடியோ வெட்டெடுத்திருக்கார்கள். சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, அவர் பில் கேட்ஸ் படித்தாரா, அவர் படித்தாரா, ஆயா படிச்சுதா அப்படிலாம் கேட்குறோம். அதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் சொல்லுங்க, படிக்காமல் ஜெயித்தவர்கள் பத்து பேர் சொல்லிட்டீங்களே, பதினோராவது ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது. படிக்காமல் ஜெயித்தவன் பத்து பேரை நீங்கள் சொல்லுவீங்கன்னா, படித்து ஜெயித்த 1,000,000 பேரை நான் சொல்லுவேன், படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் அ ராங் சென்ஸ். உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்வி தான் நமக்கு முக்கியமானது, அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி. தமிழ்நாடை போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே, இந்திய திணிக்கிறேங்கிறானுவோ, நீட்டில் கொண்டே சொருகிறேங்கிறானுவோ, லெஃப்டில் ஆப் வைக்கிறானுவோ, ரைட்டில் திருப்புறானுவோ, நம்ம பசங்களாம் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்பிடுறான். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதே நீட்லையும் டாப்பர் நம்ம பையன் வருவான். அந்த ஃபார்முலா அவன் பிடிக்கணும், அவ்வளோ மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணாலும் சொருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். காமராஜர் வந்த பிறகு தான் தமிழகத்திலே கல்வி பெரிய அளவுக்கு தலை தூக்கியது. பசி இருக்கிற பிள்ளையால் படிக்க முடியாது நினைத்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஏழை பிள்ளை படிப்பதற்கான வாய்ப்பை பள்ளிக்கூடத்தில் உருவாக்கணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளை எப்படா படிப்பான்னு சொல்லி யோசிச்சு அவர் அதுக்காகத்தான் கொண்டு வந்தார் இல்லையா. மதிய உணவு திட்டம் வந்த பிறகு தான் நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலிருந்து அப்பாக்கள் காலத்திலிருந்து பெரிய வாரியாக படிக்க போனாங்க. கடைக்கு வேலை போனவங்களேருந்து தொடங்கி சின்ன சின்ன கலப்படுங்கிற வேலைக்கெல்லாம் போனவங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனது காமராஜர் கொண்டு வந்த அந்த திட்டம் தான். காமராஜர் படிக்காதவர் இல்லையா. நம்ம ஃபஸ்ட்டு படிக்காமல் ஜெயித்தவங்களை ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வைக்கிற ஆள் காமராஜர் தானே. ஆனால் அந்த காமராஜர் படிக்காதவர் தானே, படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். யோசிச்சு பாருங்கள், படிக்காத ஒரு மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆன பிறகு பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொண்டு வாங்க முதல்ல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த சத்து உணவு திட்டம் அடுத்தடுத்து கன்வெர்ட் பண்ணாங்க. ஏன் படிக்காத ஒருவர் ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டார். படிக்காத என்னாலே இவ்வளோ செய்ய முடியும்னா, என் பிள்ளைங்கெல்லாம் படித்தா என்னெல்லாம் செய்வாங்கன்னு அவர் கண்ட கனவு தான். இன்னைக்கு முன்னால் உட்காந்துருக்க 1,000,000 பேரும் இவ்வளோ பேரும் அதான். நீங்கள் போய் சொல்லுங்கள், அந்த தம்பி கோவப்பட்டால வடநாட்டிலேருந்து வரவங்களாம் தமிழில் பேசலன்னு சொல்லிட்டு போய் வடநாட்டில் கேட்டு பாருங்கள். வறுமை இருந்தால் பிள்ளையை வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவான், வறுமை இருந்தால் செங்கச்சூளை கூட்டிகிட்டு போயிடுவான், வறுமை இருந்தால் ஆணி அடிக்கிறது கூட்டிட்டு போயிடுவான். உசுரே போனாலும் பிள்ளையை படிக்க வைக்க நினைக்கக்கூடிய அப்பனாத்தா இருக்கிற ஸ்டேட் இதான். ஏன் வை த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபார் பேரண்ட்ஸ் ஹியர் இஸ் எஜுகேஷன். குண்டுமணி தங்கமாவது கழுத்தில் போட்டுக்கணுங்கிற பண்பாட்டு பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் கூட பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்கான மஞ்சள் கைத்த மட்டும் கழுத்தில் போட்டுக்கிற அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அம்மா இருக்கிற ஊர் இந்த ஊர். The purpose of education is bigger here. It is not an easy job. You guys can't take these things easy. Social media விளையாட்டு தரமா படிப்பு ஒன்றுமே கிடையாது, உங்களை ஏமாத்துறவனுங்க பக்கம் போகாதீங்க, அவ்வளோ மக்கு பய. We have to educate ourselves. அறிவு என்பது தான் அச்சம் காக்கும் கருவி. அது மார்க் சம்மந்தப்பட்டது மட்டுமில்ல, படிப்பு தாங்கி சமூக நீதியை சொல்லி கொடுத்துருக்கு. இதே தெருல போங்க, யாராவது ஒருத்தன் பொண்டாட்டி ரோட்ல வச்சு அடிச்சானா விட்டுட்டு போயிருவீங்களா? ஏன் பொண்டாட்டி சொன்னாலும் தூக்கி போட்டு தான் மதிப்பா? அதப்புறம் பொம்பளை மேல கையை வைக்கிறேன். எது கொடுத்துச்சு அறிவு? சமூக நீதி கொடுத்துச்சு, கல்வி கொடுத்துச்சு, பெரியார் கொடுத்தார்.